Hi, hello, welcome and welcome to Poornima Vlogs. In this Poornima Vlogs, we will see a super recipe. So, chicken 65. Na chicken 65 vandu already vandu oru video la vandu na biryani video oda serthu potrunden. But adha romba detail na podala. So, ketrundaga. So, adhanal thaniya oru video va na vandu eduthirukken. So, chicken 65 ku enna masala thevendradha nama paathiralam vaanga. Chicken 65 க்கு தேவையான chicken-ஐ நம்ம சின்ன சின்ன பீசா வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சின்ன சின்ன பீசா நான் வச்சிருக்கேன் சோ இதுல வந்துட்டு ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு chicken இருக்கும் சோ இதுக்கு தேவையான மசாலா பாத்தீங்கன்னா மஞ்சள் கொஞ்சமா chicken 65 மசாலா கொஞ்சமா எடுத்துக்கோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோ கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோ மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இதல நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் சோ இதல வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சோ கலருக்கு தேவையான அந்த レッド கலர் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் சோ இப்ப சிக்கன்ல நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் chicken 65 masala or 2 spoon alavukku add pannirukom garam masala optional da ungalku thevapatta neenga konjama add pannikalam malaga thool vandu kaarathukku etha mari neenga add pannikalam so idhula vandu 2 spoon alavukku na eduthukitten uppu vandu theviyana alavu neenga paathittu add pannikalam idhula inji poondu vandu or 2 spoon alavukku na seethukuren கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து உங்களுக்கு அந்த கோட்டிங்காக தான் சோ நீங்க அளவு நீங்க வந்து சிக்கனுக்கு எவ்வளவு கிராம்ஸ் நீங்க எடுத்துக்கறீங்களோ அதுக்கு ஏத்த அளவு நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிருக்கேன் இதல சோ முட்டையை வந்து நான் அப்படியே உடைச்சி நான் ஊத்திக்கிறேன் சோ இதல வந்து நீங்க வந்து 1/2 கிலோ சிக்கன் அளவுக்கு நீங்க ஒரு முட்டை எடுத்துட்டாவே போதும் நீங்க சிக்கன் வந்து நீங்க ಜಾஸ்தி எடுத்துக்கறீங்க அப்படினா நீங்க 2 முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் சோ நீங்க வந்து ரெண்டு முட்டை அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து தண்ணியா இருக்க மாதிரி இருக்கும் நீங்க ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறது கரெக்டா இருக்கும் சோ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஃபுல்லா வந்து mix பண்ணிக்கலாம் மசாலாவோட So, this is வந்துட்டு கொஞ்சோண்டு வந்து கலர் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கலர் பவுடர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்க தேவைப்பட்டா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு அதே கலர்ல இருக்கட்டும்னாலும் சேர்த்துக்க நீங்க தேவை இல்ல சோ வேணும்ன்றவங்க நீங்க கலர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சோ இது எல்லாமே ஃபுல்லா வந்து ஓவரால் ஃபுல்லா நீங்க நல்லா mix பண்ணிக்கோங்க சோ இதல வந்து chicken 65 ல வந்து நீங்க முட்டை சேக்கும்போது நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்ட்டா வரும் ரஃப்பா இல்லாம நீங்க கண்டிப்பா வந்து செஞ்சு பாருங்க இப்ப 65 கிராம் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா வந்துட்டு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிருக்கோம் இது ஒரு 1/2 நார்ல இருந்து ஒரு 1 hour வரைக்கும் நீங்க அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறட்டும் ஏன்னா நம்ம ஊர்னதுக்கு அப்புறம் வறுக்கும்போது நல்லா ஒரு மாதிரி சாஃப்ட்டாவும் நல்லா ஜூசியாவும் இருக்கும் நமக்கு chicken சோ இது அப்படியே வந்துட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுலாம் நம்ம இப்ப chicken 65 க்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்ன போட்டு நம்ம மேக்னேட் பண்ணிருக்கோம்ன்றத நம்ம பார்த்தோம் இல்லையா சோ இது அப்படியே வந்துட்டு ஒரு 1 hour வச்சாச்சு இப்ப 1 hour க்கு அப்புறம் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ இது என்ன நல்லா வந்துட்டு ஊறிருச்சு நாம வந்துட்டு ஒரு 1 hour விட்டுட்டு நம்ம செய்யும்போது நல்லா நம்ம போட்ட அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் நல்லா இறங்கி நம்ம ஃப்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் mix ஆகி நல்லா இறங்கி இருக்கும் சோ நல்லா சாஃப்ட்டாவும் உங்களுக்கு கிடைக்கும் ஊறும்போது சோ இது அப்படியே வந்து நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்க போறோம் இப்போ நான் வந்துட்டு ஒரு panல வந்துட்டு ஒரு oil எடுத்துக்கேன் கொஞ்சமா 65 பொரிச்சு எடுக்கிறதுக்கு சோ இதல வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்து வந்துட்டு ஒவ்வொண்ணா சேர்த்துக்கலாம் சோ இது நல்லா பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 minutes நீங்க வந்துட்டு ஃப்ரை பண்ணீங்கனாவே போதும் நல்லா ஊறி இருக்கனால உங்களுக்கு சீக்கிரம் வெந்துரும் ரொம்ப டைம் எடுத்துக்காது சோ இதே மசாலா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல ரொம்ப சாஃப்ட்டான ஒரு chicken 65 நமக்கு கிடைக்கும் சோ 3
15 minutes கழிச்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நமக்கு சொல்லுது நம்ம அப்படியே வந்து ப்ளேட்ல வந்து நம்ம மாத்திக்கலாம் நீங்க இந்த மாதிரி கான்ஃப்ளவர் மாவுலாம் நீங்க ஆட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஆயிலியா இருக்காது நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும் அதே டைம்ல நமக்கு அந்த எக் ஊத்துறனால நல்ல சாஃப்ட்டாவும் கிடைக்கும் நமக்கு ரஃபா இல்லாம chicken 65 வந்துட்டு செஞ்சிருக்கோம் சோ இதல என்னென்ன ஆட் பண்ணிருக்கோம் எல்லாமே நம்ம ஃபுல்லா டீடைலா பாத்துறோம் சோ எப்படி வந்துட்டு ரொம்ப ஜூசியா ரொம்ப சாஃப்ட்டா வந்துட்டு நம்ம chicken 65 செய்யறதுன்றது நம்ம வீடியோல பார்த்தோம் நம்ம வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்ன்ற ஆப்ஷனை நம்ம பிரஸ் பண்ணிக்கோங்க ஏனா ஃபர்தரா நான் போற वीडियोस எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க thank you